மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் ₹25 மட்டுமே இப்போதே முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹாவிட்சர் பீரங்கி தொடர்பான சோதனைகள் நடந்து வருகிறது மகாராஷ்டிராவின் அகமத் நகரில் டிஆர்டிஓ இதற்கான பணிகளை செய்கிறது விரைவில் இந்த பீரங்கி ராணுவத்தில் இணைக்கப்பட உள்ளது ஹாவிட்சர் வகை பீரங்கிகள் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவால் அதிகம் தேடப்படும் நாகா பழங்குடியின 3 தீவிரவாத தலைவர்கள் உள்ளிட்ட 4 தீவிரவாத தலைவர்கள் பயிற்சிக்காகவும் ஆயுத உதவிக்காகவும் சீனாவுக்கு கடந்த அக்டோபர் மாதம் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சீனாவின் குன்மின் பகுதிக்கு 4 தீவிரவாத தலைவர்களும் சென்று சீன ராணுவ அதிகாரிகளையும் இருதரப்புக்கும் மத்தியஸ்தராக செயல்படும் நபரையும் சந்தித்ததாக இந்திய அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் சீனாவால் ஆதரிக்கப்படும் மியான்மரில் உள்ள யுனைடெட் வாஸ்டேட் ஆர்மி அரகன் ஆர்மி ஆகிய 2 தீவிரவாத குழுக்கள் வடகிழக்கு இந்தியாவில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆயுத சப்ளை செய்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த 2 சிறுமிகள் தவறுதலாக இந்திய எல்லைக்குள் நுழைந்திருக்கின்றனர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லை பகுதியில் வழக்கம் போல இந்திய எல்லை படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்திருக்கின்றனர் இதனையடுத்து எச்சரிக்கையுடன் செயல்பட்ட எல்லை பாதுகாப்பு படையினர் எந்தவித தாக்குதலும் நடத்தாமல் அந்த 2 சிறுமிகளையும் பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் சிறுமிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள அப்பாஸ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த லைபா சபீர் சனா சபீர் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த 2 சிறுமிகளும் தவறுதலாக இந்திய எல்லைக்குள் நுழைந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து சிறுமிகள் இருவருக்கும் தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த இந்திய படையினர் சிறுமிகளை பாகிஸ்தான் தரப்பிடம் ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்திய எல்லைக்குள் தவறுதலாக வந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரைச் சேர்ந்த லைபா சபீர் மற்றும் சனா சபீர் ஆகிய 2 சிறுமிகளும் இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அரபிக்கடலில் விபத்துக்குள்ளான MiG-29 விமானத்தின் விமானி மாயமான நிலையில் விமானம் விபத்துக்குள்ளான பகுதியிலிருந்து அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது இந்திய கடற்படையின் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி 2 விமானிகளுடன் பறந்து சென்ற MiG-29K என்ற பயிற்சி விமானம் அரபிக்கடலில் விழுந்து விபத்திற்குள்ளானது உடனடியாக அந்த விமானத்திலிருந்து ஒரு பயணி பத்திரமாக மீட்கப்பட்டார் ஆனால் அதனுடைய முதன்மை விமானி நிஷாந்த் சிங் மாயமானார் அவரை தேடும் பணி தீவிரமாக நடந்தது இந்த பணியில் 9 போர்க்கப்பல்கள் 14 விமானங்களை கடற்படை ஈடுபடுத்தியது இந்த நிலையில் 11 நாட்களுக்கு பிறகு விமானம் விபத்துக்குள்ளான பகுதியிலிருந்து விமானி நிஷாந்த் சிங்கின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா நோய் தொற்று காரணமாக மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் தள்ளி போகலாம் என இஸ்ரோ தலைவர் சிவன் கூறியிருக்கிறார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் விண்வெளி திட்டத்தை செயல்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது 2020ஆம் ஆண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என இஸ்ரோ அறிவித்திருந்தது இதற்காக இந்திய விமானப்படையில் பணியாற்றும் 3 வீரர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ரஷ்யாவில் விண்வெளி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக இந்த திட்ட அமலாக்கம் 1 ஆண்டுக்கு தள்ளி போகலாம் என கூறப்பட்டிருக்கிறது காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் தடையை உடைத்து தப்பிச் சென்ற தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது சோபியான் மாவட்டத்தில் சில தீவிரவாதிகள் காரில் வந்ததாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் செக் போஸ்ட் அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வேகமாக வந்த காரை நிறுத்துமாறு சைகை காட்டியிருக்கின்றனர் ஆனால் பாதுகாப்பு படையினரின் தடையையும் உடைத்து கொண்டு சென்ற அந்த காரை பாதுகாப்பு படையினர் விரட்டி சென்ற போதும் அதிலிருந்த தீவிரவாதிகள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது